সমাপ্ত করা হয়েছে ওখানে মন্দির বা ওই মসজিদের নাম করে আসলে ওই প্লিজ Honorable Speaker, sir, thank you for the opportunity given to me to speak on this railway thank you. Sit down. Discussion. Oh, okay. Yes, sir, I want to insist on few points regarding this railway discussion. First and foremost is that I want to tell the government to again adopt the previous scheme of having a separate railway budget for discussion and during the budget session. Because we have got a lot to discuss and this short time may not be sufficient for us. In talking about the railway issues, the important subject is sanitation and the hygiene of the railway compartments as well as the railway lines. Now the open discharge from the railway compartments is causing a nausea in the stations, and also it is creating an arena for manual scavenging, which is not that good, and it has been highly neglected by many cities. Adu mattum alla, ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த கழிவறை வசதிகள் எல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும். ரயில் பெட்டிகளிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுப் பொருட்கள் அந்த திறந்தவெளி டிராக்குகளில் எல்லாம் விழும்பொழுது அவைகள் சுத்தம் செய்யப்படாமல் அதனால் ஒற்றுணிகள் டிசீஸ் மற்றும் சானிடேஷன் பிரச்சனைகள் வரக்கூடிய இருக்குது. இவைகளெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் கெமிக்கல் டாய்லெட் எனப்படும் ஹைஜீன் முறையை ரயில்வே துறை அமல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ரயில்கள் தாமதமாக வராமல் குறிப்பிட்ட சொன்ன நேரத்திற்கு வர வேண்டிய காலகட்டத்திற்கு நாம் உள்ளாக்கப்பட்டுள்ளோம். ரயில்கள் தங்கு தடை இல்லாமல் வர வேண்டும் என்றால் அவைகளெல்லாம் அந்த மேனுவல் கிராசிங் எல்லாம் மாற்றப்பட்டு ஓவர் பிரிட்ஜுகளும் அண்டர் பாஸ்களும் நிறுவப்பட வேண்டும் என்பது என் பொதுவான கருத்தாகும். என்னுடைய தொகுதியை பொறுத்த வகையில், நான் வேலூர் பாராளுமன்றத்தை சார்ந்தவன், முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது வாணியம்பாடி. வாணியம்பாடியில் 2017 ஆம் ஆண்டு ஒரு ரயில்வே பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்று 17 கோடி ரூபாயில் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டிருக்கிறது. இன்று வரை அதற்கு விமோசனம் இல்லை. எத்தனையோ உயிர் சேதங்கள் நடந்திருக்கிறது. அந்த உயிர் சேதங்கள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்றால் மீண்டும் அந்த வாணியம்பாடி நியூட்டன் பாலத்தை கட்டி முடிக்க வேண்டும். இது அரசாங்கத்துக்கு இது ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ட்ரெயின்கள் அந்த பகுதியில் நிற்பதில்லை. வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும் மும்பை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், லால்பாக் எக்ஸ்பிரஸ், அது மட்டுமில்லாமல் கோவை எக்ஸ்பிரஸ், அவைகளெல்லாம் அங்கு நின்று செல்ல வேண்டும். Sir, there are, the Vaniyambadi is considered to be the leather hub of Tamil Nadu. Lot of leather manufacturing units are there. Everyone are trading to the north and also exporters. Therefore, we definitely need the stoppage of these trains in that particular area. Adu mattumalla, railway recruitment seiyapadum bolude avigal ellam Tamil moliyil தமிழ்நாட்டில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செய்யும் பொழுது தமிழ் மொழி தெரிந்தவர்களை எல்லாம் ரயில்வேயில் நீங்கள் அமர்த்த வேண்டும். அவர்களுக்கு மொழி தெரியாமல் மக்களுக்கு சரியான வகையில் அவர்களெல்லாம் எந்த வகையான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியவில்லை. ஆகையால் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் பொழுது தமிழ் தெரிந்தவர்களை தமிழ்நாட்டில் அமர்த்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். அது மட்டுமல்ல, கதிர், the railway department has please to look into one minute sir
The railway department has to look into saving energy. Not only in that. We have to look for solar cells and also solar parks to compensate the power in for the railway department. And finally, I want to conclude by giving you again one more request. There is a major problem in Katpadi railway station. Sir, this bridge, the Katpadi railway bridge, sir, I will conclude, sir, 1 minute, sir. This Katpadi railway bridge. You have to conclude now. I am concluding, sir. Katpadi railway bridge, Tamil Nadu and Chittur. This bridge is almost going to fall down any moment. They have allocated 2 crores for strengthening the bridge, but the work has not been commenced at all. The work has not been completed. Therefore, I request the Honorable, through the Speaker, through the Ministry, to expand the bridge and make sure that Katpadi, Vellore and Chittur are connected. And also, I request for Wi-Fi connection in the railways, in the rails, in future also. Thank you, sir.